இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நாம் செய்த தவப்பயனால் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை வணங்கி பணிந்து அடியார்கள் எல்லாம் அன்னையை நாளெல்லாம் போற்றி துதிக்கின்ற பெருமை மிக்கவளாக விளங்குகின்ற தாயினுடைய பேராலயத்திலே அன்னையை வழங்கி வழிபடுகிறவர்களுக்கு அருளமுதம் என்கின்ற திவ்ய அமுதக்காப்பு கிடைக்கின்ற பெருமை மிக்க காலம் இந்த கௌரி காப்பு காலம் கேதார கௌரி விரதம் அன்னையினுடைய பிரண்டாபதி அபிராமியம்மன் ஆலயத்தில் அன்னையே எழுந்தருளி இருந்து தன் திருநாளை தானே செய்வதாக உயர்ந்த ஒரு பேரு அடியவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சகல சௌபாக்கியங்களும் நல்கி எமக்கு எதுவித துன்பமும் ஏற்படாது தரும் பாதுகாப்பு தரும் காப்பு விரதமே கேதார கௌரி விரதமாகும் ஆண்டுதோறும் புரட்டாதி மாத சுக்கில பக்க தசமி முதல் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி ஈராக ஐப்பசி மாதத்து தீபாவளி அமாவாசை வரையும் இருபத்தொரு நாட்கள் கைக்கொள்ளும் விரதமே கேதார கௌரி விரதம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்போர்க்கு சிவசக்தி அருளால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து வீடு பேரடைவர் என புராணங்களும் பெருநூல்களும் கூறுகின்றன இந்த விரதத்தை ஆண் பெண் இருவாலாரும் அனுஷ்டிக்கலாம் மனமாகிய பெண்கள் தங்கள் மாங்கல்யம் தொடர்ந்தும் மங்களமாக இருக்க வேண்டியும் மனமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல மாங்கல்ய வாழ்வை கணவனை வேண்டியும் இந்த விரதத்தினை அனுஷ்டிக்கின்றனர் மங்களகரமான வாழ்க்கையை வேண்டி ஆண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதை நாம் கண்டிருக்கிறோம் விரதம் ஆரம்பமான நாளிலிருந்து இருபத்தொரு இலைகளை கொண்ட நூலில் நாள்தோறும் ஒவ்வொரு முடிச்சுகளாக இட்டு இறுதி நாளன்று அந்த நூலை அன்னை அபிராமித்தாயின் கையிலே கொடுத்து ஆண்கள் தமது வலது கையிலும் பெண்கள் தமது இடது கையிலும் அன்னையே அணிந்து விடுவார்கள் சத்ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் இடது பக்க பாதியுடம்பைப் பெற்று அர்த்த நாரீஸ்வரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றாகிய விரதமே கேதார கௌரி விரதமாகும் கேதாரம் என்பது இமயமலை சாரலில் உள்ள ஒரு சிவத்தலம் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவனை நினைத்து பார்வதி தேவரியாகிய கௌரி இவ்விரதத்தினை மேற்கொண்டதால் இப்பெயர் உண்டாயிற்று சிவனுக்கு சமமான நிலையில் சக்தி அமையும் போது அது பராசக்தி ஆதிசக்தி எனப்படுகிறது தென்னாட்டு சைவம் என போற்றப்படும் சைவ சித்தாந்தம் கூறும் பரம்பொருள் தத்துவமும் இதுவே ஆகும் அந்த பரம்பொருளாகிய சிவனும் சிவனுக்கு சமமாக இருக்கின்ற சக்தியும் கேதார கௌரி விரதத்திலே பலவிதமான சைவ சித்தாந்த தத்துவத்தை ஒன்றாகி காட்டுகின்ற உயர்ந்த விரதமாகும் அவன் அவள் அது எனும் இருமு வினைமையின் தோற்றம் திரியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிப்படை நோக்கம் இந்த கௌரி விரதத்திலே ஒன்றாக காணப்படுகிறது சர்வலோக மாதாவாகிய அபிராமி பார்வதி தேவியே இந்நோன்பினை ஒரு திருவிளையாடல் போல உலகத்தவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு உயர்ந்த உண்மையை எடுத்துக்காட்டும் முதலாக முகமாக அனுஷ்டித்து பரம்பொருளின் இடதுபாகத்தினை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்பதும் இந்த விரதத்துக்கு இருக்கின்ற பெரிய சிறப்பாகும் ஆண்பன் என்ற வேறுபாடோ வயது வேறுபாடோ இன்றி வாழ்க்கையில் எந்த நிலையில் இருப்போரும் இந்த நோன்பினை தமக்கு வேண்டிய வரங்களை அனுஷ்டித்து பெறுவதற்கு இகவர நன்மையைப் பெறுவதற்கு இன்புற்று வாழ்வதற்கு இந்த கேதார கௌரி விரதம் கோலுகின்றது சிவனுடைய பக்தராகிய பிரிங்கி மகரிஷி ஒரு விசித்திரமான விகட நாட்டியம் ஒன்றை ஆடி காட்டுகிறார் பார்வதியும் அங்கே இருக்கிறார்கள் தேவர்கள் ஆனந்தத்தால் சிரித்து மகிழ்கிறார்கள் அந்த நேரத்திலே சிவனை மட்டுமே வணங்குவேன் என்று நினைத்து விரதம் கொண்டிருந்த பிரிங்கி அம்பாளை சற்று வணங்காமல் விட்டதனாலே அம்பாளாலே தண்டிக்கப்படுகிறாள் ஆகையினாலே சிவன் வேறு அம்பாள் வேறு என்று நினைப்பவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்கு பிருங்கி ரிஷியினுடைய இந்த செயல் ஒரு உதாரணமாக மாறிப்போய்விட்டது அதன் பின்னாலே சிவன் அம்பாளை இருபத்தொரு நாள் பிரிந்திருந்தது போல ஒரு திருவிளையாடல் புரிந்து கேதார மலையடிவாரத்திலே வந்து அம்பாள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து சிவனை மீண்டும் அடைந்து கொண்டாள் என்பது இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய அடிநாதம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அபிராமியம்மன் அம்மன் சன்னிதானத்திலே விரதம் ஆரம்பிக்கின்ற தினத்திலன்று கௌரியம்பிகை அம்பிகை சமேத நாதரின் சன்னிதானத்தில் கும்பவடிவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பூசைகளில் எல்லாம் அன்னை இயற்றுகின்ற பொழுது அபிராமி உபாசகி மாதாஜி இயற்றுகின்ற பொழுது வழிபாட்டுக்குரிய வலது கையிலே ஞானவிரலாகிய மோதிர விரலில் தற்பை பவித்திரம் அணிந்து அன்னை மூலம் உங்கள் பிறந்த நட்சத்திரம் பெயர் முதலியவற்றை கூறி எல்லாருடைய நன்மைக்காகவும் சங்கற்பம் செய்து விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பித்தல் விசேஷமாகும் இந்த விரத காலத்திலே பகலிலே உணவு தூக்கம் ஆகியவற்றை தவிர்த்து பழச்சாறு பால் நீர் மோர் ஆகியவற்றை மட்டுமே அருந்தி தெய்வ சிந்தனையுடன் அன்னையின் சிந்தனையுடன் கழித்து மாலையில் ஆலயத்தில் கௌரி மீனாட்சி சமேதரான கேதீஸ்வர பெருமானுக்கு சிறப்பாக நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளிலும் அர்த்தநாரீஸ்வரராக இறைவனுக்கு நடைபெறும் அர்ச்சனை வழிபாடுகளிலும் கலந்து கொள்வதுடன் கும்பத்தில் இருபத்தொரு தினங்களாக பூசையில் வைக்கப்பட்டுள்ள இருபத்தொரு இலைகளினால் உருவாக்கப்பெற்ற நோன்பு கயிற்றில் இருக்கும் இருபத்தொரு முடிச்சுக்களுக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை அன்னை அபிராமி குருவாகவும் இறைவனாகவும் வீற்றிருக்கின்ற அன்னை வாசகி மாதாஜி மூலமாக உபதேசமாக காதிலே கேட்டு அதனை திரும்ப உங்கள் வாயினால் பக்தியுடன் உச்சரித்து அதன் பின்னர் சிவலிங்கப் பெருமானை சிவலிங்காஷ்டஹஸ்தோத்துரத்துடன் கையில் பூவும் நீரும் ஏந்தி பிரதட்சணம் செய்து கும்பத்துக்கு மலர் சொறிந்து வழிபாடு செய்வது அவசியமாகும் இப்படிப்பட்ட இந்த வழிபாடு எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக இருபத்தொரு தினங்கள் அருமையாக அனுஷ்டிக்கப்பட்டால் அவர்கள் கிடைத்த நினைத்த அத்தனையும் ஈடேறும் அன்னையின் கருணையினால் ஈடேறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள் தான் டென்மார்க் பிரண்டாபதி அம்மன் ஆலயத்திலே வீற்றிருந்தாலும் கூட தாயகத்தை மறக்காமல் தாயகத்தினுடைய தேவைகளை வேண்டுவார் வேண்டுவதை ஈகின்ற விமலையாக மறுக்காமல் செய்கின்ற அன்புள்ளமும் தொண்டுள்ளமும் கொண்டவர்கள் தாயகத்திலே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பிரதேசம் பாராமல் எல்லா திசைகளிலும் அன்னையினுடைய அன்புக்கரம் நின்று உதவிக்கரம் நின்று எத்தனையோ தொண்டுகளை என்னை செய்து வருகிறார்கள் அந்த வகையிலேதான் தான் இந்த கேதார கௌரி விரத காலத்திலேயும் அன்னை செய்கின்ற அன்னையினுடைய ஆலய சிறப்பிலே எல்லாம் ஒன்றாகி ஈடுபடுகின்ற அடியவர்கள் நேர்முகமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் காண்கின்றவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் அன்னையை இந்த கேதார கௌரி விரத காலத்திலே கௌரியம்பாளே அபிராமி அன்னையாக அபிராமி உபாசகியே கௌரி எழுந்தருளி இருக்கிற இந்த காலத்திலே கேதார கௌரி தலை தலைசிறந்ததாக விளங்குகின்ற கௌரி காப்பு பாடல் காப்பு என்று சொல்லுவது குறைவில்லாமல் தன்னை காக்க வேண்டும் என்று கேட்கின்ற நோக்கத்தோடு அமைந்த பாடல் காப்பெடுக்க வந்தேனே கௌரியம்பாள் தாயாரே காத்தன்னைத் தேற்றிடுவாய் காளிமகா தேவியரே காலமெல்லாம் நின்னறிய காப்பெடுத்தே வாழ்ந்திடுவேன் எண்ணும் கருமம் இனிதாக முடித்திடுவாய் பண்ணும் வினையாவும் பரிபோலப் போக்கிடுவாய் உண்ணும் முடவாக உயிரினுக்கு உயிராக என்றும் இருந்தே என காத்து வந்திடுவாய் காடு கடந்து வந்தேன் மலையும் கடந்து வந்தேன் காளிமகா தேவியரே காப்பெணக்கு தந்திடுவாய் சூலம் கொண்டவளே சுந்தர முகத்தவளே அரியை உடையவளே அம்மா காளித்தாயே கொடிய மகிஷாசுரனை கூறு போட்டவளே அசுரகுணம் யாவும் அழிக்கும் சுடற்கொடியே சிவனை நினைத்தல்லவோ சீர்விரதம் நீயிருந்தாய் பரனை நினைத்தல்லவோ பதிவிரதம் நீ இருந்தாய் அரனை நினைத்தல்லவோ அம்மா நீ நோன்பிருந்தாய் சங்கரனை எண்ணியல்லோ சங்கரி நீ நோன்பிருந்தாய் ஐங்கரனை பெற்றவளே அன்று நீ நோன்பிருந்தாய் விரதத்தை கண்டே விழித்தான் சிவனவனும் அம்மா உமை அனைத்தே அருள் மாறி பொழிந்தானே வகையாற்று படலுமிதை வழிவழியாய் காட்டிடுவீர் நெறி நெறியாய் திகைப்போர்க்கு நெறியறியாது திகைப்போர்க்கு நெறிமுறையை காட்டிடுவாய் காப்பை புனைந்துவிடு விடு காலபயம் ஓட்டிவிடு நூலை புனைந்துவிடு நுண்ணறிவை ஊட்டிவிடு விடு வல்லமை தந்துவிடு வையகத்தில் வாழவிடு காளிமகா தேவியரே காப்பருளும் தேவியரே காப்பை புனைபவளே காப்பாய் இருப்பவளே நாடு செழிக்கவென்றே நற்காப்பு அருளுமம்மா வீடு செழிக்கவென்றே விளைகாப்பு அருளுமம்மா என்று அன்னையை அடியார்கள் போற்றுகின்ற இந்த காலத்திலே அன்னையினுடைய பெருமை புகழையெல்லாம் பாடிப் பணிகிறவர்களுக்கு அவிராமித்தாய் செய்கின்ற அற்புதமான சிறப்பு பல அபிராமியை மறவாது இருக்க வேண்டும் என்று அபிராமிப்பட்டர் அற்புதமாக பாடுகின்ற அருமையான பாடல் உண்டு அபிராமிதான் தெய்வம் என்று பட்டர் சுப்பிரமணிய பட்டர் சொன்ன அந்த செய்திகளை ஒரு கணம் நினைப்போமாக பின்னே தெரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கு மன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே முன்னே தவங்கள் என்றால் முப்பிறப்பில் செய்த தவப்பயன்கள் பிறப்பறுக்க என்றால் என்னுடைய பிறப்பு உபாதையை ஒழிக்க அன்னே என்றால் அன்னையே என்று அழைக்கின்றார் இரவியாகிய அன்னையின் அருள்பெற இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று இறைவியின் இடத்தில் பக்தி கொள்வது மற்றொன்று அவள் அடியார்கள் பக்தி கொண்டு அவருக்கு பணி செய்வது பொதுவாகவே தவம் செய்யும் தவப்பயனை அடைய வேண்டுமானால் அது இந்த பிறவி அடைந்ததனால் மட்டும் வருவது அன்று முற்புறவியிலேயும் தவங்கள் செய்திருக்க வேண்டும் முற்பிறப்பில் அப்படி செய்திருந்தால்தான் இந்த பிறவியில் நமக்கு பக்தியும் தவம் செய்யவும் அதனால் வரும் பயனை அடையவும் முடியும் இதனை தவமும் தவமுடையார்க்கு ஆகும் என்ற தமிழ் வேத மொழியால் அறியலாம் எப்படி பணமும் பணமுடையவர்க்கு ஆகுமோ அப்படித்தான் தவமும் தவமுடையவர்க்கே ஆகும் நாமே பக்தி செய்து இறைவனை அடைவதை விட அவள் அடியார்களுடன் கூடி அவளுக்கு பணி செய்வதனால் இறைவனை எளிதில் அடைய முடியும் சின்னம் சிறிய ஓடையான கால்வாய் வெகு தொலைவில் உள்ள கடலை வெகு நாளாகும் தடைகளும் தடங்கல்களும் பல உண்டாகும் அதனால் காவிரி போன்ற பெரிய நதிகளுடன் சேர்ந்து கொண்டால் இந்த சின்னஞ்சிறிய ஓடைகளும் கால்வாய்களும் எவ்வித இடையூறும் இல்லாமல் எளிதாக கடலை சென்று அடைந்துவிட முடியும் இதனை மேலும் சிறப்பிப்பது போல அன்பர்பணி செய்யனை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று தாயுமானவர் அருளோடு விளக்குவார் இந்த பெருமையெல்லாம் நன்கு உணர்ந்தவர் அபிராமிப்பட்டர் அதனால் தன் பெயரையே அபிராமி அன்னையின் பெயரோடு இணைத்து கொண்ட அவர் அபிராமி அன்னையை அடைவதற்கு உரிய உகந்த உயர்ந்த ஒப்பற்ற ஒரு வழியை கடைப்பிடித்து அதனால் தாம் பெற்ற பயனை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையால் அடியார்களைச் சேர்ந்து அவர்கள் மூலமாகவே அன்னையின் அருளை அதிவிரைவில் பெறலாம் என்ற அற்புத வழியை காட்டினார் அதனால் அன்னையை அடைய விரும்பும் பக்தர்கள் அவள் அடியார்களைச் சேர்ந்து பணிபுரிந்து வழிபட வேண்டும் என்று முதன்முதலாக முதலாக சிறப்பித்து கூறினார் அத்தகைய இறைவனின் இறைவியின் அடியார்களை சேர்ந்து வழிபடும் பாக்கியம் முந்திய பிறவியிலேயே வாய்த்திருக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டினார் ஒரு கடிதம் உரியவரிடம் போய்சேர வேண்டுமென்றால் முகவரி எப்படி முக்கியமோ அப்படியே அன்னையின் பேரருளைப் பெற அவளின் அடியார்கள் திருக்கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நன்கு வலியுறுத்தி கூறுகிறார் அதற்கென்ன காரணம் பிரம்மா திருமால் சிவன் ஆகிய மூவருக்குமே அன்னையாக இருந்து அருள் பெறுபவள் அன்னை அபிராமி அதே சமயம் உலகத்தவரின் பிறவி நோயை நீக்கும் அருண்மருந்தாகவும் கூடியவள் அபிராமி அத்தகைய பெருங்கருணை பிராட்டியான அபிராமியை மறவாமல் வாழ்த்தி வழிபட்டால் இனி எந்த கவலையும் ஏற்படாமல் வாழலாம் என்பது உறுதி அதற்காகவே இந்த பாடலை பாடுகிறார் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கும் அன்னே முதல் மூவர்க்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை நான் மறவாமல் நின்று ஏத்துவனே என்று பாடுகின்ற அற்புதமான அந்த திருப்பாடல் அன்னை அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியின் திருவடிகளிலே சமர்ப்பணம் நன்றி வணக்கம்